Hey friends, welcome back to my channel. Simple Coffee tool எடுத்துர்க்கேன் உங்களுக்கு காபி தூள் வேண்டாம் அப்படினா வந்துட்டு பவுடர் சுகர் ஆட் பண்ணலாம் பவுடர் சோறு வேண்டாம் அப்படினா வந்துட்டு அரிசி மாவு வந்து எடுத்துக்கலாம் அரிசி மாவு வேண்டானா கடலை மாவு எடுத்துக்கலாம் இது நாலுமே ஆப்ஷனல் தான் நீங்க எது வேணா எடுத்துக்கலாம் நான் இங்க காபி தூள் எடுத்துர்க்கேன் காபி தூள் வந்துட்டு நம்ம ஸ்கின்ல வந்துட்டு உள்ள டெட் ஸ்கின்ஸ் எல்லாம் வந்துட்டு ரிமூவ் பண்ணும் டெட் செல்ஸ் ரிமூவ் பண்ணும் நமக்கு வந்து இது வந்து ஒரு ஸ்க்ரப் மாதிரி வந்துட்டு ஆக் பண்ணும் இப்போ வந்துட்டு நான் நல்லா இத வந்து mix பண்ணிக்கிறேன் mix பண்ணிட்டு ஃபேஸ்ல வந்துட்டு நல்லா அப்ளை பண்ணிட்டு லைட்டா மைல்டா வந்துட்டு மசாஜ் பண்ணனும் போட்டு ஸ்க்ரப் இது நமக்கு வந்துட்டு ஸ்க்ரப் மாதிரி தான் வந்து நமக்கு ஆக் பண்ணும் இத அந்த காபி தூள ஆட் பண்ணிருக்கறங்காட்டிக்கு பாத்தீங்கன்னா நல்லா மைல்டா தான் வந்து மசாஜ் குடுங்க போட்டு ரொம்ப அழுத்தி வந்து ஸ்கின்ன தேய்ச்சோம் அப்படினா வந்துட்டு எரிச்சல் ஆகறக்க ஆரம்பிச்சிரும் நான் அப்ளை பண்ணும்போதே பாருங்க நல்லா மைல்டா தான் வந்துட்டு நான் அப்ளை பண்ணுவேன் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன் இன்னைக்கு நான் ஃபேஸ்ல வந்துட்டு எந்த க்ரீம் எதுமே அப்ளை பண்ணல ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டு டவல் ட்ரை பண்ணாம அப்படியே வந்துட்டு ஏரம் அப்சர்வ் ஆனதுக்கு அப்புறமா நான் வந்துட்டு இந்த க்ரீம் வந்துட்டு நான் இப்ப அப்ளை பண்ணிட்டு இருக்கேன் இந்த நம்ம ஆடை பாலாடை எடுத்து வச்சுருக்கலைங்களா இதுவே வந்து நமக்கு வந்துட்டு க்ரீமி மாதிரி தான் இருக்கும் நல்லா வந்துட்டு ஒரு மாதிரி ஆயிலியாக க்ரீமியாக தான் இருக்கும் அது கூட வந்துட்டு நம்ம இந்த காஃபி தூள் ஆட் பண்ணியிருக்கிறோம் இல்லைங்களா அப்போ வந்துட்டு நம்ம ஸ்க்ரப் பண்ணும்போது நம்ம ஸ்கின் வந்து டேமேஜ் ஆகாமல் வந்துட்டு நமக்கு ரிப்பேர் பண்ணித்தரும் நல்லா வந்துட்டு நமக்கு ஒரு க்ளோ ஷைனிங்காக இருக்கும் நம்மளோட ஃபேஸ் பார்க்குறக்கே வந்துட்டு இதை வந்து நான் ஃபுல்லாக வந்து ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக மைல்டாக வந்துட்டு நான் மசாஜ் ஒன்று கொடுத்துக்கிறேன் மசாஜ் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு உள்ள டெட் செல்ஸ் எல்லாம் வந்துட்டு ரிமூவ் ஆகிடும் நமக்கு வந்துட்டு நியூவாக வந்துட்டு நம்ம பிரைட்னஸ் கிடைக்கும் இப்போ வந்துட்டு நான் லிப்புக்கும் வந்துட்டு ஸ்க்ரப் பண்ணிக்கிறேன் ஸ்க்ரப் பண்ணிவிட்டு மைல்டாக ஸ்க்ரப் பண்ணி முடிச்சுட்டு இந்த நம்மளோட அந்த பாலாடையெல்லாம் வந்துட்டு நல்லா வந்து ஸ்கின் அப்சர்வ் பண்ணிக்கும் அப்சர்வ் பண்ணதுக்கப்புறமா வந்துட்டு நார்மல் வாட்டர் வச்சு நம்ம வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு டவல் ட்ரை பண்ணக்கூடாது ஃபேஸ்க்கு வந்து எப்போவுமே வந்துட்டு டவல் ட்ரை பண்ணக்கூடாது டவல் ட்ரை பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸ் வந்துட்டு ரொம்ப ட்ரையாக இருக்கும் ஒரு மாதிரி அங்கங்கே வந்து திட்டு திட்டாக இருக்கும் இப்போ வந்துட்டு நான் மசாஜ் கொடுத்து முடிச்சுட்டேன் இது நல்லா அப்சர்வ் ஆனதுக்கப்புறமா நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்து உங்ககிட்ட காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் நான் நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டு பார்த்திங்கனாலே ஒரு ஷைனி லுக் கிடைக்கும் பார்த்தீங்களா இப்போ வந்துட்டு நான் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு லைட்டாக வந்துட்டு ஒரு நோ ஃபவுண்டேஷன் லுக் மேக்கப் வந்துட்டு நான் இன்னைக்கு க்ரியேட் பண்ணிக்கிறேன் டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கிற பக்கம் டார்க்காக இருக்கிற இடத்துல மட்டும் வந்துட்டு நான் லைட்டாக வந்து பிபி க்ரீம் ஃபேர் அண்ட் லவ்லியோட பிபி க்ரீம் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறேன் நான் இன்றைக்கி ஈவினிங் வந்துட்டு நான் எங்கள் அண்ணி வீட்டுக்கு போகிறோம் எங்கள் அண்ணி பையன் சின்னவனுக்கு வந்துட்டு இன்றைக்கி பர்த்டே அதுக்காக அவங்க வீட்டுக்கு போகிறோம் ஸோ அதனால் வந்துட்டு லைட்டாக வந்து ஒரு மேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்துட்டு க்ரீமெல்லாம் நான் வந்து அதிகமாக எதுவும் அப்ளை பண்ணிக்க மாட்டேன் நான் மேக்கப் போட்டபடியே தெரியக்கூடாது அப்படின்னு இருப்பாங்க பார்த்திங்களா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த க்ரீம் வந்து நல்லா அப்சர்வ் ஸ்கின் அப்சர்வ் ஆகிற வரைக்கும் வந்து நல்லா ப்ளெண்ட் பண்ணி விட்டுட்டு இன்றைக்கி நான் ஹிமாலயாவோட லிப் பாம் மட்டும் அப்ளை பண்ணிக்கிறேன் எனக்கு வந்து லிப்ஸ்டிக் போடுற பழக்கம்லாம் இல்லைங்க லிப் பாம் மட்டும்தான் எப்பவுமே யூஸ் பண்ணுவேன் குங்குமம் வச்சுக்கிறேன் குங்குமம் வச்சுட்டு இன்றைக்கி நான் பொட்டுக்கு வந்துட்டு ஐலைனர் வச்சு தான் ஒரு சின்னதாக ஒரு டாட் வச்சுக்க போகிறேன் நீங்கள் வேணா பிந்தியும் கூட வச்சுக்கலாம் லைட்டாக வந்துட்டு இது எப்படி சொல்கிறது ஃபேஸ்க்கு வந்து மேக்கப் போட்ட மாதிரியும் தெரியாது ஆனால் மேக்கப் போட்டிருக்கோம் அந்த மாதிரி ஒரு லுக் தான் இது வந்துட்டு இந்த ஃபேஷியல் பண்ணி முடித்ததையும் நான் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு இந்த மேக்கப் பண்ணிகிட்ருக்கேன் இன்றைக்கி இந்த ட்ரெஸ்க்கு மேட்சாக வந்துட்டு நான் இந்த இயரிங் தான் வந்துட்டு போட்டுக்கு போகிறேன் இந்த இயரிங் நல்லாயிருக்கான்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் வந்து இந்த டைமில் வந்துட்டு நான் உங்கள் கூட ஒரு விஷயம் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் நிறைய பேர் வந்துட்டு வீடியோ பார்க்குறீங்க வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணவும் மாட்டேங்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணவும் மாட்டேங்கிறீங்க உங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனலாக இருக்கும் ப்ளஸ் லைக் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு சொல்லி எதுனாலும் ஓகே எனக்கு பரவாயில்ல கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணும்போது வந்துட்டு எனக்கு கொஞ்சம் ஒரு என்கரேஜிங்காக இருக்கும் அதனால தான் வந்துட்டு உங்ககிட்ட கேட்டுக்கிறேன் இனிமேல் பார்க்குறவங்க வந்துட்டு எனக்கு கண்டிப்பாக வந்துட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கன்னு நம்புகிறேன் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இப்போ வந்துட்டு நான் கண்ணுக்கு வந்துட்டு
இது லைட்டாக வந்துட்டு மை அப்ளை பண்ணிவிட்டு நெயில் பாலிஷ் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறேன் கைக்கு. ஒரு பிளாக்காக நெயில் பாலிஷ் தான். ஃபைனலாக வந்துட்டு குங்குமம் வச்சுட்டேங்க. அவ்வளோதான் என்னோடய சிம்பிள் ஃபேஸ் மேக்கப், அவ்வளோதான் முடிஞ்சு. இப்போ வந்து அண்ணி வீட்டுக்கு வந்துட்டோம். கேப் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, வந்து அண்ணி பையன். நான் வந்து நைட்டு வந்து ஒரு 7:30 மேலே ஆயிடுச்சு, அதனால் வந்துட்டு லைட்டிங் சரியா இல்லை, அதனால் கிளியராக தெரியல அவங்க பேசலாம். நான் இன்னொரு நாளைக்கு உங்களுக்கு இன்ட்ரோ கொடுக்க சொல்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ண பண்ணுறாங்க. கூடவே ஒரு சப்ஸ்கிரைபர் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க, இல்லை லாலுங்கிற ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.